அண்மை செய்தி, நூற்றுக்கணக்கான ஹமாஸ் குழுவினர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவத்தினர் அறிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இஸ்ரேலுக்குள் ஊடுருவிய ஹமாஸ் படையினர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நேற்று காலை முதல் சண்டை நின்றது. தற்போது ஹமாஸ் ஆயுதப்படை குழுவினரை கைது செய்துள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நூற்றுக்கணக்கான ஹமாஸ் குழுவினர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இஸ்ரேலுக்குள் ஊடுருவிய ஹமாஸ் படையினர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேற்கு கரை, காசா உள்ளிட்ட பகுதிகளில் போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தினரின் சார்பாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. நூற்றுக்கும் அதிகமான இஸ்ரேலர்கள் ஹமாஸ் அமைப்பினர் சிறைபிடித்ததாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பும் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஹமாஸ் குழுவினர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவ தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாலஸ்தீனியர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் சார்பாகவும் பதிலடி கொடுக்கப்பட்டு வந்தது. இருதரப்பினரும் மாறி மாறி ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வந்தனர். இதனால் அங்கு போர் பதற்றம் அதிகரித்திருந்தது. தற்போது இஸ்ரேல் ராணுவத்தினரின் தரப்பிலிருந்து அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஹமாஸ் அமைப்பினருக்கு சேர்ந்த ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவத்தினர் அறிவித்திருக்கின்றனர். இஸ்ரேலுக்குள் ஊடுருவிய ஹமாஸ் படையினர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஒரே நேரத்தில் 5000 மேற்பட்ட ஏவுகணைகளை தொடர்ச்சியாக வீசிய பாலஸ்தீனியர்கள் தொடர்ச்சியாக ஊடுருவல் சம்பவத்திலும் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. அப்படி ஊடுருவல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த பாலஸ்தீனியர்களை சுட்டுக் கொன்றுள்ளதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான சண்டையில் தாய்லாந்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்திருப்பதாக தாய்லாந்து பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அதனையும் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான சண்டையில் தாய்லாந்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்ததாக தாய்லாந்து பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விரிவான விவரம். இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலிலே நூற்றுக்கணக்கானோர் பாலஸ்தீன பகுதியிலே உயிரிழந்திருப்பதாக தகவல் கிட்டியுள்ளது. ஆகவே ஆரம்ப கட்ட தகவல்களின் அடிப்படையில் வந்துள்ள இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என கருதப்படுகிறது. பெரிய கட்டிடங்கள் பல தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. ஆகவே இத்தகைய சூழ்நிலையிலே உயிரிழப்பு மேலும் அதிகமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இஸ்ரேல் மக்கள் உயிரிழப்பு மற்றும் கடத்தல் ஆகியவற்றை நேற்று ஹமாஸ் தீவிரவாதிகள் செய்திருந்த சூழலில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 100 மேல் உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. உயிரிழந்தோர் அல்லது கைதிகளாக பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருப்போர், இந்த இரண்டும் சேர்த்து 100 மேலே இருக்கும் என இஸ்ரேலிய அதிகாரிகள் கருதுகிறார்கள். ஆகவே கடத்தப்பட்டவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. உயிரிழந்தோரை அடையாளம் காணும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலிலே பதிலடி தாக்குதலிலே தற்போது இஸ்ரேல் படைகள் ஈடுபட்டிருப்பதால் மற்ற விவரங்கள் விரைவாக வெளிவராது என தாமதமாகும் எனவும் கருதப்படுகிறது. அதே சமயத்திலே பாலஸ்தீனத்தில் மிகப்பெரிய கட்டிடங்கள், பல அடுக்குமாடி கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அங்குள்ள மக்களின் உயிரிழப்பு மிகவும் அதிக எண்ணிக்கையில் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இஸ்ரேல் தாக்குதலை தொடரும் என்பதால் உயிரிழப்பு மேற்கொண்டு அதிகமாகும் எனவும் அந்த தகவல்கள் அடுத்து தொடர்ந்து வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், கூடுதல் விளங்கிற்கு நன்றி. கணபதி, காசாவில் வங்கிகளை குறிவைத்தும் தாக்குதல் நடந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஹமாஸ் ஆயுத குழுவின் தாக்குதலுக்கு பதிலடியாக காசாவில் வங்கிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது.
விவரங்களை தொடர்ச்சியாக கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, அங்கு சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருது. தற்போது வரை எவ்வளவு பேர் அங்கு சிக்கியிருப்பதா தகவல் வெளியாக இருக்கு? நேற்று தொடர்ந்து ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஏவியதன் காரணமாக, ராக்கெட் தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்றதன் காரணமாக இஸ்ரேலிய மக்களுக்கு அருகில் உள்ள ஷெல்டர் என சொல்லப்படும் தரைக்கு அடியில் உள்ள பதுங்கு குழிகளுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டது. வெடிகுண்டு தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக இப்படி வழங்கப்பட்ட அறிவுரை இந்திய அங்குள்ள இந்திய மக்களும் பின்பற்றும்படி இந்திய தூதரகம் தெரிவித்திருந்தது. அதாவது இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம், நீங்கள் இஸ்ரேல் அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னவோ அதை பின்பற்றுங்கள், பத்திரமாக நீங்கள் பதுங்கு குழிகளிலே பதுங்கியிருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது. அதைத் தொடர்ந்து தற்போது தாக்குதல் ஓரளவுக்கு தடுக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. ஆகவே பதுங்கு குழிகளில் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்திய மக்கள் தங்கள் இல்லங்களுக்கு செல்லலாம் எனவும், ஆனால் இல்லத்தை விட்டு தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் எனவும், இல்லங்களை பூட்டி வைத்துவிட்டு உள்ளேயே இருக்கும்படியும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஹமாஸ் தீவிரவாதிகள் எங்கேனும் பதுங்கியிருந்தால் அவர்கள் குடியிருப்புகளிலே தாக்குதல் நடத்தலாம் எனவும், வீட்டுக்குள் உள்ள மக்கள் மீது தாக்குதல் நடத்த முற்படலாம் எனவும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆகவே இஸ்ரேலிய மக்களும் தங்களுடைய வீடுகளிலே தங்கியிருக்கும்படியும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்தியாவை சேர்ந்த யாரும் அங்கே இஸ்ரேலிலே காயமடைந்ததாகவோ அல்லது வேறு வகையிலே பாதிக்கப்பட்டதாகவோ எதுவும் தகவல் வரவில்லை. ஆகவே அவர்கள் அங்கே இஸ்ரேல் அரசின் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி பத்திரமாக இருக்கிறார்கள் என்பதே பொருளாகிறது. ஒருவேளை போர் சூழல் ஏற்பட்டு அது மேலும் பரவும் சூழல் ஏற்பட்டால் அந்த சமயத்திலே இந்தியர்களை பத்திரமாக நாட்டுக்கு திரும்ப அழைத்து வருவது குறித்து ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போதைக்கு அந்த விதமான பிரச்சனை ஏதும் இல்லை என்றும், இஸ்ரேல் அரசின் கட்டுப்பாட்டிலே அங்குள்ள விமான நிலையங்கள், குறிப்பாக டெல்அவிவ் உள்ளிட்ட இடங்களிலே உள்ள விமான நிலையங்கள் மற்றும் ஏர் ஸ்ட்ரிப் என்று அழைக்கப்படும் சிறிய விமான தளங்கள் உள்ளன. ஆகவே இப்போதைக்கு அங்கிருந்து மக்களை மீட்டு கொண்டு வருவதிலே எந்த விதமான பிரச்சனை இருக்காது என்றாலும், அதற்கான பானிக் என்று சொல்லக்கூடிய பீதி சூழல் தற்போது இல்லை என கருதப்படுகிறது. ஆகவேதான் அத்தகைய நடவடிக்கை எதுவும் இப்போது தொடங்க தேவையில்லை எனவும், ஆனால் அதே சமயத்தில் தயாராக இருக்க வேண்டும் எனவும் அதற்கான திட்டங்கள் தயாராகி வருகின்றன. இப்போதைக்கு இந்திய மக்கள் யாரும் அங்கே பாதிக்கப்பட்டதாக எந்த விதமான தகவலும் இல்லை. ஒரு சில நேபாள நாட்டைச் சேர்ந்த மக்கள் மற்றும் தாய்லாந்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. ஆனால் இந்தியர்கள் யாரும் அத்தகைய தகவல்களை இந்திய தூதரகத்துக்கோ அல்லது இஸ்ரேல் அரசுக்கோ தெரிவிக்கவில்லை. விக்னேஷ், இப்போ இந்திய அரசு சார்பா அங்க இருக்கவங்களுக்கு என்ன ஏதேனும் அறிவுரைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கா? கணபதி, மிகவும் முக்கியமான அறிவுரை, பத்திரமாக இருங்கள், தேவையில்லாமல் எங்கும் பயணம் செய்ய வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் சுற்றுலாவுக்காக சென்றிருந்த ஒரு சிலர் அங்கே சிக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக மேகாலயா மாநிலத்திலிருந்து ஒரு குழுவாக 27 நபர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஜெருசலேம் அருகே உள்ள பெத்லஹேம் என சொல்லப்படும் இடத்திலே தற்போது சிக்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் பத்திரமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்றுதான் ஆரம்ப கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் அங்கிருந்து அவர்கள் பயணம் செய்யாத முடியாத சூழலில் வீதியில் இருக்கிறார்கள். ஆகவே அதே அவர்களைப் போலவே பிறரும் அங்கு சுற்றுலா சென்றுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பணிகளுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ சென்றிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்களோ அதே இடத்திலேயே பத்திரமாக இருக்கும்படியும், சூழல் சகஜமானதும் அவர்கள் தங்களுடைய திரும்ப நாட்டுக்கு பயணம் செய்வதை மேற்கொள்ளலாம் அல்லது தங்களுடைய பணிகளை தொடரலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போதைக்கு சூழல் நிலவரம் தெரமாகும் வரை, அங்குள்ள பிரச்சனைகள் முழுவதுமாக தீரும் வரை அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்களோ அங்கேயே பத்திரமாக இருக்க வேண்டும் எனவும், வெளியே நடமாட வேண்டாம் எனவும் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கணபதி.